ஹலோ கண்டிங் சேனல் பீப்புள் நம்மளோட பிக் பாஸ் சீசன் செவன் தமிழில் எப்பயுமே நமக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓட்டிங்கில் கிராஜுவலாக எப்பயுமே வந்துஸ்டண்ட்டாக ஃபர்ஸ்ட்டில் இருக்க விஷயம் யார் அப்படின்னா நம்மளோட அர்ச்சனை தான் இது அன் அஃபிஷியலான ஓட்டிங்கில் தான் நடந்துகிட்ருக்கு கண்டிப்பாக அஃபிஷியல் ஓட்டிங்லேயுமே அவங்க தான் ஃபஸ்ட் இருப்பாங்க அப்படின்ற மாதிரி எல்லாருக்குமே ஒரு பெரிய நம்பிக்கைகளும் இருந்துகிட்டு இருக்குது ஏன்னா அர்ச்சனாக்கா அந்தளவுக்கு ஃபேன் பேஸும் வெளியே வந்து ஆக்குபைடாக இருக்காங்க பட் எல்லா என்ன நடந்துட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அர்ச்சனாவை நம்மளோட கடைசியாக தான் பிக் பாஸை சேவ் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க நேற்றுமே பார்த்தீங்கன்னா நம்மளோட அனன்யாவும் அர்ச்சனாவும் தான் வந்து ஹார்ட் சீட்டில் இருந்தாங்க ஃபஸ்ட்டு நம்மளோட தினே சேவ் பண்ணப்பட்டார் அதுக்கப்புறம் நிக்ஸன்லாம் சேவ் பண்ண பார்த்துட்டாரு பட் இருந்தாலும் கூட அர்ச்சனாவை சேவ் பண்ணலை அப்படின்னும் போது எல்லாேருக்குமே ரொம்பவே ஷாக்கிங்காக இருந்துச்சு அப்படின் தான் சொல்லணும் எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அர்ச்சனா கிட்டத்தட்ட ஹாட் சீட்டில் உட்கார அளவுக்கு ஓட்டு கம்மியாக போட்டிருக்காங்க என்ன அன்னஃபிஷியல் ஓட்டிங்கில் அர்ச்சனா ஃபஸ்ட்டு இருக்காங்க அனன்யா லாஸ்ட் இருக்காங்க அப்படி இருக்கும் சமயத்தில் போய் அனன்யா கூட போய் அர்ச்சனா உட்கார வச்சு சேவ் பண்ணுறது அப்படின்றது எந்த அளவுக்கு ஒரு கரெக்டான வேலிடேஷனான வீடியோ அப்படின்றது மாதிரி எங்களுக்கு யாருக்குமே தெரியல அப்படின்ற மாதிரி ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து கொந்தளிச்சுட்டு இருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும் அப்படி இருக்கும் சமயத்திலே கூட நிறைய வாட்டி ஃபேன்ஸ் வந்து பின்னாடி போய் பார்த்துருக்காங்க பின்னாடினால் போன போன எபிசோட்லாம் எப்போல்லாம் விசித்ரா அது மட்டும் இல்லாமல் தினேஷ் மாயா பூர்ணிமா இவங்கெல்லாம் இருக்காங்களோ இவங்கள்லாம் ஃபஸ்ட்டு வரும்போது நம்மளோட கமல் சார் என்ன பண்ணுறாருனா அவங்கள முதலே சேவ் பண்ணிடுறாரு அப்படி இல்லாத பட்சத்தில் நம்மளோட அர்ச்சனா எப்போல்லாம் வந்து அதிக ஓட்டில் இருக்காங்களோ அப்போது அவர் வந்து சேவ் பண்ணுற விஷயத்தையே வந்து ஸ்கிப் பண்ணிவிட்டு டேரெக்டாக எவிக்ஷனுக்கு போயிடுறாரு ஸோ இது எந்த அளவுக்கு வந்து ஒரு பார்ஷாலிட்டி அளவுக்கு ஒரு ஃபேவரட்டிசம் அப்படின்னு சொல்லி எல்லார் மக்களுமே இப்போ வந்து கொந்தளிச்சு போயிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் பாஸ் சைட்லேருந்தே வந்து அவங்கள டவுன் பண்ணி ஆகணும் அப்படின்ற மாதிரி ஒரு முடிவில் இருக்காங்களா அப்படின்னு வேற தெரியல இதனால்னா வந்து கடைசியாக சேவ் பண்ணுறதுனால தான் பட் இருந்தாலும் கூட பிக் பாஸ் சைட்லேருந்து வந்து ஒரு க்யூரியாசிட்டி அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்குது யாராவது ஒரு பெரிய பிரபலமான ஒரு ஆளை கடைசி வரைக்கும் வெயிட் பண்ண வச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் க்யூரியாசிட்டி இருக்கும் என்னப்பா அப்போ அர்ச்சனை இருக்காங்க போயிடுவாங்களா போயிவிடுவாங்களா அப்படின்னு சொல்லி நீங்கள் ரொம்ப க்யூரியாசிட்டியாக பார்ப்பீங்களா அந்த க்யூரியாசிட்டிக்காகவும் அப்படி பண்ணலாம் அப்படி இல்லாத பட்சத்தில் உண்மையாகவே அவங்க டிஃபேம் பண்ணணும் அப்படின்னு நம்ம நினைக்கலாம் ஏன்னா எனக்கு புரிமை வெயிட் பண்ணி பார்ப்போம் நம்ம நெக்ஸ்ட் சீரகேஷ் இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உடனடியாக அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க